அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிற ஹேட்ரியன் லாரான்ற ஒரு பொண்ணோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அது வரைக்கும் அவனோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தானதாக போய்கிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த வருஷத்தோடைய பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அவார்டெல்லாம் வாங்குறான். அப்படி இருக்கும்போது இந்த இல்லீகல் அஃபையர்னால் அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம்னு ஏற்படுது. இப்போது அதனால வர்ற பிரச்சனையிலேருந்து ஆட்ரியன் தப்பிச்சானா இல்லையா, உண்மையாண்மையாக அவன் நல்லவனா கெட்டவனா, பணக்காரங்களோட எண்ணங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது, இப்படிங்கிற பல விஷயங்களை ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம முன்னாடி சொன்ன பணம் தான். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோல். இன்றைக்கி நம்ம 2016 ஓரின் பவுலாவோட டைரக்ஷனில் வெளியே வந்த த இன்விசிபிள் கெஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பிகினிங்கில் ஒரு 60 மிக்க அம்மா ஒரு பெரிய ஹோட்டலில் போகிறாங்க. அவங்க போகும்போதே அவங்க நடையிலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. அவங்க ஒரு ரூம் கதவை தட்டுறாங்க. தட்டினா இந்த மாதிரி வந்து நான் ஆட்ரியனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்ரியனை பார்க்க வந்திருக்கீங்களா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா வந்து கதவை திறந்ததே ஆட்ரியன் தான். எனக்கு ஒரு 2 டைம் கொடுங்க, நான் இந்த ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக போகிறான். ரூம்குள்ளே நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இப்போ வந்தவங்க பேர் விர்ஜீனியா குட்மேன். இவங்க யார் அப்படின்னா, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கேஸில் மாட்டிட்டாக்கா அந்த கேஸ்லேருந்து அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக விட்னஸ் ரெடி பண்ணுற ஆள் தான் இவங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா, இவங்களுடைய கடைசி கேஸ் தான் இது. இப்போ இந்த டிவி நியூஸில் ஓடிட்டுருக்கிற கேஸ் எனக்கு அப்ரூவர் வந்து ஜட்ஜ் முன்னாடி போய் உட்காந்துடலாம். ஸோ அதனால் அந்த 3 வந்து நீ நடந்த எல்லா உண்மையும் எனக்கு ஒன்று விடாமல் சொல்கிற. ஸோ அப்படி சொன்னேன்னா மட்டும்தான் என்னால் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காப்பாற்ற முடியுதான்னு நான் ட்ரை பண்ண முடியும். என்கிட்டே நீ போய் சொன்ன அப்படின்னா உன்னை காப்பாற்றுறதுங்கிறது என்னால் சாத்தியப்படாத ஒரு விஷயமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே வந்து ஆட்ரியனை வந்து அவங்க மிரட்டி டேக் சார்ஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட்ச் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. ஆட்ரியன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் லாராவும் ஒரு ஹோட்டலில் போயிருக்காங்க. அதுவும் வந்து அவன் வீட்டிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி. எதுக்காக அங்கே அவன் போயிருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இப்போ எனக்கு 1,00,000 யூரோ நீ பணம் கொடுக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை பற்றின சீக்ரெட் எல்லாம் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறான். என் ஒய்ஃப் சோனியாவை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவளை டிவோர்ஸ் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, இதுலேருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக தான் லாராவை கூப்பிட்டு நான் அந்த ரூமுக்கு போனேன். அப்போ மறுபடியும் அந்த விஷுவல் வருது. அதில் வந்து பார்த்தா அவனுடைய ஃபோனுக்கு யாரோ ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் யாரோட ஃபோன்லேருந்து வருது அப்படின்னா லாராவோட ஃபோன்லேருந்து தான் வருது. இந்த மாதிரி வந்து இந்த லொக்கேஷனுக்கு நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லி கிணடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து லாராவும் ஆட்ரியனும் அந்த லொக்கேஷனில் தான் இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஃபோனுக்கு மறுபடியும் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் டக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இல்லை, டப்புன்னு பார்த்தா இது ஏதோ ஒரு ட்ராப் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால் வந்து கொண்டு வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பொட்டியில் போட்டுட்டு அவன் கிளம்பலான்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்றுருக்கும்போது யாரோ பின்னாடி இருந்து வந்து அவனை தள்ளி விட்டுறாங்க. அவன் கீழே விழுந்துடுறான் மயக்கம் போட்டு. அப்போ எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை, வெளியெல்லாம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் போய் கதவு வழியாக பார்க்குறான். பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பொம்மை ஒன்று கிடக்குது. அந்த சிலையில் வந்து பார்த்தா ரத்தம் இருக்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா லாரா வந்து அங்கே செத்து கிடக்கிறா. அந்த ரூம் ஃபுல்லாக பணம் இறஞ்சி கிடக்குது. இவன் லாராவை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். போலீஸ்காரங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது நான் ஒன்றும் பண்ணலை நான் ஒன்றும் பண்ணலைங்கிறான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை சொல்ல சொல்லவே ஆட்ரியன் அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம விர்ஜீனியா குட்மேன் வந்து நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் என்னென்னா அந்த ரூமுக்குள்ளே ஆள் வந்துட்டு போகிறதுக்கு வழியே இல்லை. காரணம் என்னென்னா, அது வந்து வின்டர் டைம்லேயே வந்து அந்த ஹோட்டலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும், கதவை மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் யாராவது வந்து திறந்துருவாங்கன்னு சொல்லி கைப்பூடியை கூட கழட்டி தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கதவை திறந்து போனால் மட்டும்தான் உண்டு. ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா, அந்த ரூம்குள்ளே வந்து தான் அவன் கொலை பண்ணான்னு சொல்கிறேன், அது எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் ஒய்ஃபும் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டா, என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, என்னோடய வேலையும் போகுது, என்னோடய அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எம்பையரும் போகுது, என் குடும்பமும் போகுது, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் மனசு விட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் அவள் சொல்லுவாள், என்னோடய 30 சர்வீஸில் நான் சொல்கிறேன் 2 வகையான ஆளுக தான் இருக்காங்க. ஒன்று, தான் பண்ணுற தப்பை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வர்ற டேமேஜை ஏற்றுக்கிட்டு தப்பிச்சு போகிறவங்க. இன்னொருத்தன், தான் பண்ணுற தப்பை ஒத்துக்காமல் அதுலேருந்து வர்ற டேமேஜை ஏற்றுக்கூடாதுன்னு நினச்சி மொத்தமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன், நீ அதில் வந்து 2 வகை. ஸோ அதனால் நீ தப்பிக்கணும்னா ஒழுக்கமாக நான் சொல்கிறத நீ கேளு அப்படிம்பாங்க.
இப்போது நீ எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கட்டிங் காட்டுவாங்க. பேப்பர் கட்டிங்கில் என்னென்னா அந்த டேனியல்ங்கிற ஒரு பையன் காணாமல் போனதாக இருக்கும். இந்த காணாமல் போன கேஸுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறத 10 நிமிஷத்தில் நீ எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பேப்பர் கட்டிங் போடுவாங்க. ஆட்ரியன் வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டான். மறுபடியும் கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடிக்கிட்டு இருந்தால் அவன் ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா ஆட்ரியன் வந்து அவன் ஒய்ஃப் கூட சோனியா கூட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட பெட்டில் லாரான்ற ஒரு பொண்ணு படுத்து கிடப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னென்னா அஃபேரில் இருக்காங்க. ஒய்ஃபுக்கிட்ட ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு லாரா கூட வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ரூமை போட்டு தலைவன் வந்து மஜா பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ ரெண்டு பேரும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க காரில். போயிட்டுருக்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. தனங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரச்சனையெல்லாம் அப்போ டப்புன்னு பார்த்தா ஏதோ ஒரு மான் ஓடி போகும். அந்த மான் ஓடி போனால் ஆப்போசிட்டில் இருக்கிற காரை பார்க்காம இவங்க டெஸ்ட் பண்ணி சுற்றி கொண்டு போய் அடிச்சிருவாங்க. அடித்தா பார்த்தா அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆயிரும். இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆப்போசிட்டில் வந்த காரில் இருந்த பையனுக்கு நல்லா அடிபட்டுருக்கும். இப்போ பார்த்தா அந்த பையன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. பார்த்தா பையன்கிட்ட மூச்சு பயிற்சியே இருக்காது. இப்போ ஆட்ரியன் போய் என்ன பண்ணுவான்னா ஃபோன் பண்ண போவான் போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸுக்கும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் டப்புன்னு லாரா வந்து இல்லை அதெல்லாம் பண்ணாத, ஏன்னா வந்து நம்மளே வந்து அஃபேருக்கு இங்கே வந்திருக்கோம், நீ போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணினா நம்ம மேட்ருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், அதனால் இதை வெளியே தெரியாமல் மறைக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டி, ஸோ அதனால் நான் சொல்கிறது இந்த வாட்டியாச்சும் நீ கேளு அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுவான். கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டப்புன்னு பார்த்தா ஒருத்தன் காரில் அங்கே வந்துடுவான். வந்து இவங்க கிளம்பலாம் போகும்போது அவங்க பார்த்துருவான். பார்த்து அதுக்குள்ள இன்ஸ்டண்ட்டாக வந்து லாரா மேனேஜ் பண்ணிடுவான். என்னன்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறதே ஆட்ரியனுக்கும் லாராக்கும் தான், ரெண்டு பேரும் தனித்தனி காரில் வந்தாங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆனாலும் பெருசாக ஒன்றும் ஆகலை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மொட்டைத்தலையினா காரில் வந்தவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவான். அதுக்கப்புறம் ஆட்ரியன் கிட்ட ஒரு பிளான் சொல்லுவான். இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ அந்த பையனோட பாடி எடுத்துக்க, நான் வந்து இந்த கார் எடுத்துக்கிறேன், நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து டிரைவ் பண்ணலாம், நீ தனியாக அந்த பையனோட டிரைவ் பண்ணி கொண்டு போய் அந்த பையனை எங்காச்சும் வந்து போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஆட்ரியன் கிட்ட அவர் சொல்லுவான். இதை ஆட்ரியன் சொல்லிட்டு இருக்கவே அவனுக்கு பயங்கரமான அழுகை வரும். ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு குளம் இருக்கிற இடத்துக்கு வருவான். அங்கே வந்து அந்த காருக்குள்ள பாடியை வச்சு காரை உள்ளே தள்ளி விட்டுருவான். அப்போ டப்புன்னு யாரோ வந்து அங்கே இருக்கிற சவுண்டு கேட்கும். ஆட்ரியன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா அதே மான் அங்கே நின்றுட்டு இருக்கும். இப்போ இதை சொல்லிட்டு அவன் வந்து வெஜினா கிட்ட வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி நாங்கள் வேணும்னு பண்ணலை, அதே சமயம் வந்து எங்களால் அவனை காப்பாற்ற முடிச்சிருந்தால் காப்பாற்றிருப்போம், ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு. இப்போ திரும்பி அவன் வந்து லாரா கூட காரில் போகும்போது பார்த்தா இப்போ என்னென்னா லாரா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். லாராவோட கார் வந்து அங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கு இல்லையா, அதாவது வந்து ஆட்ரியனோட காரு. இப்போ ஆட்ரியன் வந்து அந்த பையனை தள்ளி விடுறதுக்காக அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ லாரா தான் வந்து ஆட்ரியனோட காரில் இருக்கா. இப்போ அவள் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 50-55 வயசு இருக்க ஆள் வந்து வராப்பில் வந்து இந்த மாதிரி என்னங்க உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சா, சரி விடுங்க நான் கூப்பிட்டு போய் உங்களை ரெடி பண்ணி விடுறேன், நானும் ஒரு மெக்கானிக் தான், நீங்கள் வாங்க என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைன்னா வந்து டோ ட்ரக் கால் பண்ணுறதுனால எனக்கு ஓகே, நீங்கள் எது சொன்னாலும் ஓகே அப்படிங்கும்போது சரி ரைட்டுங்க நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், என் காரை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி லாரா அங்கே போவா. போகிற வழியிலேயே லாராவை பற்றி என்ன ஏது விஷயம்லாம் அவர் விசாரிச்சுக்கிட்டே வருவாப்பில். அவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்னும் அதுக்கு முன்னாடியாக ஒரு ஹேக்கிங்கில் இருந்தானோ, இப்படி பல விஷயங்களை லாராவை பற்றி அவள் பேசிக்கிட்டு அவர் கூட போவான். அப்போ கரெக்டாக அவளோட ஹஸ்பண்ட் வேற கால் பண்ணுவாப்பில். இப்போ இந்த உண்மையெல்லாம் வேற ஹஸ்பண்டுக்கு தெரியாதுல்ல, அதனால வந்து எப்படியோ சொல்லி சமாளிப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரியவர்கிட்ட இந்த கார் யாரோடதுன்னு சொல்லுவானா அவளுடைய அக்காவுடைய காருன்னு தான் சொல்லுவா. இவளுடைய ஹஸ்பண்டுடைய காரணம் இல்லை வந்து ஆட்ரியனோட காரணம் பெரியவர்கிட்ட சொல்ல மாட்டா. இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் அவரோட ஒய்ஃப் வந்து வெளியே வந்து லாராவை வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிட்டு போவாங்க. உள்ளே கூட்டு போய் கையில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் நீ தொடச்சிக்கோ, ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப வெள்ளந்தியாக தான் பேசுவாங்க, ஆனால் இவளுக்கு தான் மனசுக்குள்ளே ஃபுல்லாக வன்மம் இருக்கும். வந்து அவங்க வீடெல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பா. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கார் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க பையனான டேனியலை பற்றி அவங்க அம்மா வந்து சிலாகிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் என் பையன், இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அவன் இங்கே படிச்சிருக்கான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய ஃபோட்டோ எடுத்து லாரா கிட்ட காட்டுவாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா இவன் இடித்து கொண்டுட்டு வந்தால அந்த பையன்தான் இது. அந்த பையனோட அப்பா அம்மா வீட்டில் தான் வந்து இவன் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ இது தெரிஞ்சோன்னே லாரா வந்து ரொம்ப இன்செக்ட்
இன்செக்யூர்ட் ஆகிடுவான். இன்செக்யூர் ஆனால் கரெக்டாக அதே டைமில் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் காலில் வந்து பையன் வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப பேனிக் ஆகி அவங்க அப்பா கிட்டே போய் எங்க பையன் போனவன் இன்னும் வரலையா, நம்ம என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் வந்து இவ்வளோ பேனிக் ஆகிற, இரு நான் பார்க்குறேன், அவன் நம்பருக்கு ஒரு கால் பண்ணு அப்படின்னு கால் பண்ண போவாங்க. பார்த்தா ஃபோன் வந்து இவகிட்ட இருக்கும், அந்த கார்லேருந்து எடுத்து வச்ச ஃபோனை வந்து இவ வந்து வைக்காமல் இருந்திருப்பான். அப்போ டப்புன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணுவான்னா, அந்த ஃபோனை தூக்கி இவங்க வீட்டு சோஃபா சந்தில் வச்சுட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடியாக இருப்பா. மறுபடியும் வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, பார்த்தா சோஃபா சந்துக்குள்ளே ஃபோன் இருக்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் இவன் மேலே அவங்களுக்கு அப்போ டவுட் வராது, ஏன்னா அவங்க பையன்தான் வந்து ஃபோனை விட்டுட்டு போயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ இந்தவா அவசர அவசரமாக வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவான். இதை சொல்லிகிட்டே வந்து ஆடுகிட்ட அழுதுகிட்டே அவள் வருவான். இப்போ காரை கொண்டு போய் சுக்குநூறாக உடச்சிட்டு அந்த கார் இருந்த இடமே தெரியாமல் இது பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசி இவங்க ரெண்டு பேர் ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்னென்னா, இனிமேல் வந்து இவங்க மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு. ஏன் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இவங்க மறுபடியும் மீட் பண்ணிக்கிட்டா இவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியே வந்துடும், வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இவங்க ரிலேஷன்ஷிப்பையே இதோட முடிச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரும். ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் இப்போ ஆட்ரியன் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பான். அந்த டிப்ரெஷனில் வந்து அவன் ஒய்ஃப் கூட குழந்தை கூட சரியாக அவனால் பேச முடியாமல் அவன் தடுமாறுற விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. இப்போ விர்ஜீனியாவுக்கு ஃபோன் வரும், அந்த விக்னஸ் வந்து கோர்ட்டுக்கு வரலையாம், இப்போ ரிலாக்ஸாக நம்ம வேலையை பார்க்கலான்னு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆட்ரியனோட லாயர் வந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து எப்படியாச்சும் வந்து நான் இங்கே போகிற வேலையை முடிக்க பார்க்குறேன், விர்ஜீனியா கிட்ட நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, அவங்க ஒன் ஆஃப் த டாப்பு, அவங்க கடைசி கேஸ் இது, அவங்க தோக்கணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க, உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, ஆனால் வந்து அவங்ககிட்ட நீ உண்மையை சொன்னேனா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில். அவங்களும் வாங்கி ஃபோனை பேசி வச்சுட்டு திரும்ப காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் வந்து அவன் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா, ஆட்ரியனை வந்து போலீஸ் கூப்பிட்டுருப்பாங்க. எதனால் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த கார் இருக்கு இல்லையா, இவனுடைய காரில் தான் வந்து லாரா வந்து அந்த பையனோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த கார் நம்பர் வச்சு அது வந்து இவனுடைய கார் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இவன் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பான்னா, கரெக்டாக அதுக்கு முன்னாடி வாரமே கார் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு, அதை வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்துகிட்டு அவன் லாயரும் இவனும் அங்கே போவாங்க. இப்போ என்னென்னா, டேனியலோட அப்பா அம்மாவுக்கு லாராவோடைய ஃபோட்டோ இருக்காது. அதனால் லாராவுடைய முகத்தை வந்து இப்படி இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அடையாளம் சொல்லி ஸ்கெட்சில் தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போது ஆட்ரியனுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் இல்லாதனால அவனை அங்கேருந்து விட்டுருவாங்க. இப்போ தான் ஆட்ரியன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவன் லாயர்கிட்டையும் உண்மையாக சொல்லுவான். இந்த மாதிரி வந்து நான் பாரிஸ் போகல, நான் ஒரு பொண்ணோடு இருந்தேன், எப்படியாச்சும் வந்து எனக்கு வந்து பாரிஸில் இருந்தேன்னு சொல்லி அதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஆதாரத்தையெல்லாம் என்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் லாயர்கிட்ட கெஞ்சுவான். கெஞ்சிட்டு இப்போ அவனுடைய லவ்வரான லாராக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாச்சும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை வர சொல்லுவான். இங்கே இவனோட ஒய்ஃபும் குழந்தையும் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமையே தான் வந்து அவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். லாராவை மீட் பண்ணுறதுக்கு வருவான். வந்தால் பார்த்தா டப்புன்னு அந்த பையனோட வாலெட் எடுத்து லாரா கொடுப்பா. என்னடி இது, அவன் பர்சன் நீ எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு அவன் ஷாக் ஆகி கேட்கும்போது, அவனை தூக்கி கார்டு கீழே போடும்போதே நான் எடுத்து வச்சிட்டேன், ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு அப்பயே தெரியும், அதனால தான் இந்த வாலெட் நான் எடுத்து வச்சேன். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாப்புல, அவர் வந்து அந்த பேங்க்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அதே பேங்க்கில் தான் இவனும் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தான், அதனால் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா இவனுடைய கார்டிலேருந்து நிறையா பணத்தை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் சில அக்கௌண்ட்லேருந்து இவனுடைய கார்டுக்கு பணத்தை போட்டும் விட்டுட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, போலீஸ்காரன் பார்க்கும்போது அவன் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும், பணத்தை தூக்கிட்டு அவன் ஓடிட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். இந்த கதையை ஆட்ரியன் வந்து விர்ஜீனியா கிட்ட சொல்லும்போதே அவள் சொல்லுவாள், இல்லை இல்லை எனக்கு புரியல, கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்னு, இப்போ என்னடானா டெக் ஹேக்கருங்கிற, இதை போய் வந்து நீ ஜூரி கிட்ட சொன்னால் எவனாச்சும் நம்புவானா, அவன் வந்து ஃபோட்டோகிராஃபரா இல்லை டெக் ஹேக்கரா உண்மையை சொல்லு அப்படின்னா, இல்லை அவள் ரெண்டும் தான் அப்படின்னு. இப்போ வந்து என்ன வந்து அவள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கா, இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் இதை எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட போய் சொல்லிடலாம், நம்ம சரண்டர் ஆகிடலாமான்னு கூட நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னான், இல்லை இல்லை நீ பண்ண விஷயத்துக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, அந்த பையனை நீ தள்ளினது எல்லாமே எனக்கு தெரியும், ஸோ அதனால் என்ன நீ
மாட்டி ஒன்றுனு நினச்சிங்கன்னா நீயும் தான் மாட்டிக்குவ. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய கம்பெனி வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பித்ததாகவும், அடுத்தடுத்து வேலைகள் வந்து அவன் ரொம்ப பிஸியாகிட்டதுனால இவனுக்கு வந்து மற்றதை பற்றி எதுவுமே யோசிக்க டைம் இல்லாமல், இதே டைமில் தான் வந்து இவனுக்கு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு கிடச்சதாகவும் சொல்லுவான். அப்போது அந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து டேனியலோட அப்பா வந்து இவனை பார்க்க வருவான். ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்னு போய் சொல்லிட்டு இவனை பார்க்க வந்து இவங்கிட்ட வந்து டேனியல் கேஸ் பற்றின உண்மைகளை கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவான். என் பையன் கண்டிப்பாக ஓடி இருக்கலாம் மாட்டான், உண்மையானுமே சொல்லப்போனால் என் பையன் வந்து யாரோட பணத்தையும் எடுக்கிற ஆள் கிடையாது, யாரையுமே என்றைக்குமே வந்து தப்பாக கூட நினைக்காதவன் என் பையன், அவன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, அன்னைக்கு என் வீட்டுக்கு காரில் வந்தது வந்து யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் தான், ஏன்னா அந்த கார் கூட அந்த பொண்ணோடது கிடையாது உன்னோடது தான், ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து தனியாக இல்லை, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டிரைவிங் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டி எடுத்துச்சு, அப்படின்னா அது வரைக்கும் அந்த பொண்ணு அந்த காரை ஓட்டவையிலேருந்து தான் அர்த்தம், வேறு யாரோ தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க, அதனால தான் இப்போ ஏறி உட்காந்துன்னா அந்த பொண்ணு வந்து டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு, தயவு செஞ்சு என் பையனை யார் கொன்னாங்க, உண்மையானுமே என் பையன் சாகும்போது என் கூட தான் இருந்தியா, எனக்கு அட்லீஸ்ட் ஆமாம் இல்லைன்னு உண்மையவாவது ஒத்துக்கோ, நானும் என் ஒய்ஃபும் அதை நினச்சாவது வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவான். ஆனால் ஆட்ரியனுக்கு வந்து இது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், பட் ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அந்த உண்மையை வந்து ஆட்ரியன் ஒத்துக்கவே மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் ஆட்ரியன் சிகரெட் குடிக்கும்போது அந்த லைட்டர் வந்து காருக்குள்ளே இருந்திருக்கும், அப்போ கோல்டன் கலர் லைட்டர், இப்போ எனக்கு ஒரு சிகரெட் வேணும்னு சொல்லி டேனியலோட அப்பாவான தாமஸ் கேட்கும்போது அதே லைட்டர் வச்சு தான் வந்து ஆட்ரியன் பற்ற வைப்பான். அந்த லைட்டர் ரெண்டும் சிமிலராக இருக்கும்போதே தாமஸ்க்கு வந்து ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிரும், இவங்க பையன் இறக்கும்போது ஆட்ரியன் வந்து அங்கே தான் இருந்திருக்கான் அப்படின்னு. ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டான், அவனுக்கு எல்லா விஷுவல்ஸும் வந்துட்டு போகும், பட் வந்து இவனை யாருனே தெரியாத மாதிரியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அனுப்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஆட்ரியனை வந்து இந்த கேஸ்லேருந்து அவன் வந்து ரிலீஃப் பண்ணிடுவான். தாமஸ் என்னன்னு சொல்லி ரிலீஃப் பண்ணுவான்னா, என் பையனோட காணாமல் போன விஷயத்துக்கும் ஆட்ரியனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இதை நானே மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன், அவனை வந்து அவன் பேரை வந்து கேஸ்லேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்தையே போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து தாமஸை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை விர்ஜீனியா கிட்ட ஆட்ரியன் சொல்லி முடிப்பான். இப்போ விர்ஜீனியா சொல்லுவா, அப்போ ரெண்டு கொலை ரெண்டு பாடி, இதில் வந்து ஒன்று அந்த பையன், ஒன்று வந்து உன்னோட லவ்வர், இப்போ இந்த லவ்வரை கொலை பண்ண கேஸ்லேருந்து நீ தப்பிக்கணும்னா அந்த பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியணும், அது மட்டும்தான் ஒரே பாசிபிலிட்டி. ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்றது அவங்க அப்பனுக்கும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேஸில் இருக்கிற ஒரே ஒரு லீடு நீ தான். ஸோ அதனால எனக்கு என்ன டவுட்னா, இதெல்லாம் பண்ணியிருக்கிறது ஏன் அந்த பையனுடைய அப்பனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கும் அதே டவுட் இருக்குது பட் ஆனால் வந்து எப்படி அது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ விர்ஜீனியா வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பா. ஆனால் ஆட்ரியன் கிட்டேயே திரும்ப கேட்பா, நீ வந்து எதனால வந்து அந்த ஹோட்டலுக்கு போனால் என்ன கதை அதை முதல்ல சொல்லு அப்படின்னா, அப்போ ஆட்ரியன் சொல்லுவான், இல்லை எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அந்த ஃபோட்டோ வந்து என்னென்னா அந்த பையனை தள்ளி விட்ட இடத்தோடைய ஃபோட்டோ தான், ஸோ அதனால பயந்துட்டு நானும் என்ன பண்ணேன்னா அவங்க கேட்ட பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கேருந்து வந்து லாராவையும் பிக்கப் பண்ணிட்டு ஒரு ட்ரெயின் ஏறி அந்த ஹோட்டலுக்கு போனோம், அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாராவோட ஃபோனை ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு வர சொல்லி அவனே சொன்னான், ஸோ அதனால நாங்களும் வந்து பயந்துட்டு லாராவோட ஃபோனை குப்பை தொட்டியில் போட்டுட்டு ட்ரெயின் ஏறி ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் நானும் லாராவும் தனித்தனியாக வந்த மாதிரி லாரா மட்டும் போய் பேசி ரூம் எடுத்தா, ரூம் எடுத்து அதே மாதிரி உள்ளே போய் நான் சூட்கேஸ் கூட இருக்கும்போது என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது, அந்த மெசேஜை பார்த்தோன்னே தெரிஞ்சது இது ஏதோ ட்ராப்னு, அங்கேருந்து தப்பிக்கலான்னு போகும்போது டப்புன்னு யாரோ உள்ளே வந்து தட்டி என்னை வந்து கீழே தள்ளிட்டாங்க, இதுதான் நடந்ததுன்னு சொல்லி மறுபடியும் வந்து இவனோட வெர்ஷன் ஆஃப் கதையை சொல்லுவோம். இப்போ சொல்லும்போது என்னன்னா, லாராவை இந்த வாட்டி கீழே தள்ளி விட்டது யாரு, உள்ளே இருந்தது யாருன்னு நமக்கு காட்டுவாங்க. உள்ளே இருந்தது யாருன்னா தாமஸ் தான், அதாவது அந்த பையனுடைய டேனியலோட அப்பா தான் உள்ளே இருந்திருக்காரு. அப்போது இப்போ வந்து விர்ஜீனா வந்து அவளோட வெர்ஷன் ஆஃப் கதையை சொல்ல ஆரம்பிப்பான். இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ ஆப்போசிட் பில்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது அந்த பில்டிங்குள்ளே அந்த ரூம்குள்ளே அவன் எப்படி வந்தான், என்ன மாதிரி அவன் இருந்தான், தாமஸ்க்கு தான் அந்த கொலையை பண்ணுறதுக்கான மோட்டிவ் இருக்குது, ஆனால் எப்படி அதை பண்ணான், இந்த கதை வந்து அவனுக்கு தெரியாதனால தான் அவன் லாயர் வந்து என்ன ஹையர் பண்ணியிருக்கான், ஏன்னா வந்து அவனுக்கு அந்த கேஸில் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதுனால தான் என்ன ஹையர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி குட்மேன் சொல்லிகிட்டு இருப்பா. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என்னென்னா, இவளை பற்றி அவன் லாயர் வந்து ஆட்ரியன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுவான். இப்போ இதுலேருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த பையனை
நீ தான் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேங்கிற உண்மையை வந்து ஒத்துக்கிறது மட்டும்தான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் அதுக்காகத்தான் வந்து இப்போது அந்த ரூம்குள்ளே தாமஸ் வந்து அவன் கொண்டுட்டு அந்த குழப்பலியை மேலே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜுக்கிட்ட வாதாட முடியும். அதை நீ ஒத்துக்கலைன்னா இதை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஏன்னா எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் சம்மந்தப்பட்டது தான். இப்போ நீ சொன்ன கதையவே வந்து நான் வேறு சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீ வேணால் பாரு. நீ வந்து எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கான பதில் வந்து உங்ககிட்டயே தான் இருக்குது. இந்த போலீஸ் எடுத்த ஃபோட்டோவில் பாரு, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஃபோட்டோவில் உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாரு, உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாரு, டீட்டெயிலை பாரு அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப திரும்ப பேசும்போது பார்த்தா பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னா தாமஸோட ஒய்ஃப், அதாவது இறந்து போன டேனியல் அந்த சின்ன பையனுடைய அம்மா, அவங்க தான் அங்கே இருக்காங்க. அப்போ இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சது, இது பிளான் பண்ணது, இது ஃப்ரேம் பண்ணது, இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அந்த ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்தே தாமஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி அந்த ரூமுக்கு வந்து அவன் ஒய்ஃப் மூலமா வந்து ஜன்னலை திறக்கிறதுக்கான அந்த விண்டோ கீயை வாங்கிட்டு இந்த பக்கம் வழியாக எகிரிக்கு வச்சு ரூம்குள்ளே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு தான் அவன் ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த மெசேஜை பார்த்தோன்னா நீங்கள் கிளம்பலான்னு ரெடி ஆகும்போது டப்புன்னு அவன் பின்னாடி வந்து தள்ளி விட்டு லாராவையும் போய் கொண்டுட்டு அது வந்து பணத்துக்காக நடக்கலை, வேற ஏதோ மோட்டிவுக்காகத்தான் நடந்திருக்குங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பணத்தை எல்லா பக்கம் எடுத்து செதற விட்டுட்டு அந்த ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்கான். நீயும் கரெக்டாக அவங்க போட்ட பிளான் படியே அந்த ரூம்குள்ளேருந்து போலீஸ்காரங்கிட்ட மாட்டியிருக்க, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விர்ஜீனியா சொல்லும்போது இல்லை, ஆமாம் மேபி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இதிலேருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி தான். என்ன இருக்குன்னா இப்போ அந்த பையனுடைய காருக்குள்ளே வந்து லாராவோடைய பிலாங்கிங்ஸ் ஏதாவது நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா நீ வந்து அந்த பையனை தள்ளி விடல, லாரா தான் தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே கேஸை வந்து அவபேல திருப்பிடலாம். நீ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு லாராவை வந்து மாட்டி விடுறது மட்டும்தான் ஒரே வழி. அவளை மாட்டி விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவள் இறந்துட்டா, இதுக்கு மேலே அவளை மாட்டி விட்டான்னா காப்பாற்றினான்னு, உன்னை காப்பாற்றணும்னா இதுதான் பெஸ்ட்டான வழி அப்படின்னு சொல்லி விர்ஜீனியா சொல்லுவாள். இப்போது அந்த பையனை எங்கே நீங்கள் வந்து தள்ளி விட்டீங்க, அதாவது வந்து அந்த பையனோட காரு வந்து எந்த ஏரியில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீ எனக்கு ஃபுல் டீட்டெயிலோட சொன்னீங்கன்னா தான் ஜட்ஜு போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஆள் வச்சு அந்த காருக்குள்ளே லாராவோட திங்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு உள்ளே அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னால் நான் எப்படி உங்களை நம்பி இதை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து அவள் சொல்லுவாள், இப்படி ஒரு ஐ விட்னஸ் போய் ஜட்ஜு முன்னாடி நிற்க போகிறான்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுவே முதல்ல போய் தான், எந்த ஐ விட்னஸும் கிடையாது. இவன் ஏன் அதை நினச்சி பயந்துருப்பான்னா அந்த காரில் ஒரு மொட்டை தலையை வந்தான் இல்லையா, அவன் தான் இங்கே வந்திருப்பான்னு நினச்சி தான் பயந்துருப்பான். நானாக ஜஸ்ட் உருவாக்குனது உங்கள்கிட்ட உண்மையை போட்டு வாங்கிறதுக்காக, இல்லைன்னா எடுத்துனே வந்து இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லியிருக்க மாட்டேன், நீ சொல்லவும் இல்லை தானே, அதனால தான் நான் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். இப்பயாச்சு என்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லு அப்படின்னு சொல்லி விர்ஜீனியா சொல்லுவான். அப்போது ஆட்ரியன் வந்து எனக்கு உண்மையானுமே முதல்ல இருந்தே தெரியும் தாமஸ் தான் அங்கே வந்துட்டு போனான்னு, அது கண்ணு முழிச்சு பார்க்கறது ஒன்று எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியல, அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செஞ்சது வந்து தாமஸோடைய ஒய்ஃபு தாங்கிறதும் எனக்கு முன்னாடியே தெரியும், அதுவும் ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டம் கிடையாது, நான் ஹெலிகாப்டரில் ஏறும்போதே அவங்க இருந்ததை நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் ஏன் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையை என்னை காப்பாற்றணுங்கிற பொறுப்பை நான் தகுதியான ஆள்கிட்ட தான் கொடுக்குறேன்னு நான் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் வந்து நான் சொல்லாமல் இருந்தேன். இதில் ஷாக் ஆகி அப்படியே வந்த வேட்ரினை ஒரு மாதிரி என்னடா அவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பப்பா, அது வரைக்கும் ஒன்றும் தெரியாதவன் மாதிரி இருந்த ஆட்ரியனோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான். பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவள் கையிலிருந்து அந்த மேப்பை வாங்கி ஒரு ஏரி இடத்துல வந்து பேனால் மார்க் பண்ணுவான். இவன் வாங்கி அந்த மார்க் பண்ண இடத்த பார்ப்பா, பார்த்துட்டு பார்த்தா ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தன் வந்து இங்கே இந்த ரூமை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவள் ஷாக் ஆகி நின்றுட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போதே, நான் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆட்ரியன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா ஆட்ரியன் வந்து அந்த காரை தள்ளும்போது அந்த பையன் செத்துருக்க மாட்டான், அவன் டிக்கிக்குள்ள உயிரோட தான் இருந்திருப்பான், அவன் டிக்கியை கூட தட்டி பார்த்துருப்பான். அவன் தட்டினதுனால அந்த சவுண்டு கேட்டு ஆட்ரியன் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவனை இதுக்கு மேலே விட்டுருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உயிரோடையே அந்த பையனை வந்து உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டதாகவும் ஆட்ரியன் வந்து அப்போ சொல்லியிருப்பான். இப்போ இந்த விஷயத்தையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அவன் வந்து ஆக்சிடென்ட்டில் சாவலை, தண்ணிக்குள்ளே போய் தான் செத்தான்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சிடும், அது தெரிஞ்சால் நான் மாட்டிக்குவேன், அதனால் அது தெரியாமல் எப்படியாச்சும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்காகத்தான் இப்போவும் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்ரியன் சொல்லுவான். ஆட்ரியன் மேலே வந்து இப்போ விர்ஜீனியாவுக்கு செம்ம கோபம் வரும்,
நீ என்ன மயிரா வேணால் இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய ஆளானா வேணால் இருந்துட்டு போ, எவ்வளோ கேவலமானவனா வேணால் இருந்துட்டு போ, ஆனால் உன்னை காப்பாற்றணுங்கிறது என்னுடைய வேலை, அதை நான் செஞ்சு தான் ஆகணும், எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு வெர்ஜீனியா சொன்னால், எனக்கு என்ன வேணால் நீ காரணம் சொல்லிக்கலாம், என்ன வேணால் நியாயம் சொல்லிக்கலாம், ஆனால் நீ ஒரு கொலகாரன் தான், நீ ஒரு கொலகாரங்கிறத ஃபஸ்ட்டு நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவள் கத்துவா கத்துனா, ஆட்ரியன் வந்து நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறீங்களா, இப்படியெல்லாம் வந்து வக்கீல் கேட்டால் நான் வந்து என்ன பண்ணுவேங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்காகத்தான் வந்து என்கிட்ட இப்படி பேசி பார்க்குறீங்களா, நான் இதை ஜட்ஜுக்கிட்ட சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அவங்க டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிப்பாங்க. கத்த ஆரம்பித்தா நீ அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவன் கத்துவான். இவன் கத்துனா பார்த்தியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், பார்த்தியா உன்னை பிடிச்சிட்டேன், இப்படித்தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற லாயர் பேசுவான், அதுக்காகத்தான் நானும் வந்து திரும்ப அப்படியே பேசி காட்டுறேன், நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற வழியை பாரு, உன்னுடைய கேவலமான சைடு வந்து இப்போ வெளியே வந்துருச்சு, ஏன்னா நீ எவ்வளோ மோசமான அரகண்டான பணத்திமிர் பிடிச்ச ஒரு ஆளுங்கிறது இந்த மாதிரி நடந்துக்கிறதுலேருந்தே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற லாயர் வந்து வெளிக்கொண்டு வந்துடுவான், இது வந்து என்னுடைய கடைசி கேஸு, இதில் நான் தோக்கிறதுக்கு என்றைக்குமே நான் அலோவ் பண்ண மாட்டேன், அது உன்னால தான் தோக்க போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன், என்னுடைய கடைசி கேஸு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சே ஆகணும், இதில் ஜெயிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடக்கும், இனிமேல் எந்த பிரச்சனையும் யாருக்கும் எப்பையும் எங்கேயும் நடந்தாலும் அது என் மூலமா தான் அதுக்கான சொல்யூஷன் நடக்கும், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு பொம்மை மாதிரி நீ இருந்தேன்னா மட்டும்தான் இந்த கேஸை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்போது நீ சொன்ன வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷன் இல்லாமல் ஆக்சுவலாக நடந்த வெர்ஷனை நான் சொல்கிறேன், ஏன்னா நீ சொன்னது எல்லாமே ஒரு கலப்படமான உண்மை தான், உண்மையான உண்மை என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கூடாதுன்னு முடிவெடுத்துருந்தீங்க, ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா நீ தான் லாராவுக்கு ஃபோன் பண்ணி பயத்தில் மீட் பண்ணணுன்னு கூப்பிட்டதாக சொல்கிறேன், ஆனால் ஆக்சுவலாக நடந்த உண்மை என்னென்னா லாரா தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணணுன்னு பயத்தில் முடிவெடுத்தது லாரா தான், நீ தான் லாராவை போய் பார்த்து அந்த பையனுடைய பர்ஸை கொடுத்து அவனுடைய டெபிட் கார்டு அவனுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லாராவுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அந்த பையனுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருக்கேன், எதுக்காகனா அந்த பையனை திருடன்னு வெளியே காமிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படியா இரு, இப்போ நடந்ததை நம்ம அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்போம். ஃப்ரம் த பிகினிங்கில் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்தே நீ தான் வந்து அந்த விஷயத்துக்கு ஏன் என்ஃபோர்ஸராக இருந்திருக்கக்கூடாது, அதாவது நீ தான் ஏன் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் முன்னெடுத்து செஞ்சுருக்கக்கூடாது, இப்போது எப்படி வந்து இந்த கதை ஷேப் ஆகுதுன்னு பாரு. ஆக்சிடென்ட் ஆனோடனே லாரா வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்ட்டு போறா, நீ தான் அதை தடுக்கிற, இன்னும் சொல்ல போனால் அங்கே வர்ற விட்னஸை வந்து சமாளித்து நீ தான் அனுப்புகிற, அது மட்டும் இல்லாமல் லாராவை மிரட்டி அந்த உன்னோட கார் எடுத்துகிட்டு போக வச்சுக்கிட்டு அந்த பையனோட காரை நீ தான் தூக்கிட்டு போகிற, நீ தான் லாராவை திரும்ப மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற. இது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி உன்னுடைய லவ்வருக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்லாம் இருக்குது, இவ்வளவு கன்னிங்காக இவ்வளோ கொடூரமாக பிளான் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு ஆங்ஸைட்டி அட்டாக் வருங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. நீ தான் அந்த பையனை கொண்டிருக்க, அவள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கான் அந்த பையனை காப்பாற்றணும்னு, ஆனால் நீ ஈவிறக்கம் இல்லாமல் அந்த பையனை கொண்டிருக்க, அவளுக்கு அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு ஏறி அவளுடைய வாழ்க்கையவே அது பாதிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே என்னென்னா நீ வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டெல்லாம் வாங்கிட்டு உன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க, கில்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லாராவை திங்க ஆரம்பித்தோன்ன அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த கில்ட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் லாரா சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் அவளே வந்து அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி உன் அங்கே வர வச்சு அவங்க பேரண்ட்ஸோட மீட் பண்ணுறதுக்கான எல்லா பிளானையும் போட்டிருக்கா. முதல்ல அவள் தனியாக வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா, அங்கேருந்து ஒரு பப்ளிக் ஃபோனில் கால் பண்ணுறா, கால் பண்ணி ஏன்னா உங்கள்கிட்ட வந்து எந்த டவுட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பப்ளிக் ஃபோன்லேருந்து கால் பண்ணி உன்னையும் அங்கே வர வச்சுருக்கா பணத்தை எடுத்துகிட்டு, நீயும் பணம் எடுத்துகிட்டு அங்கே போயிருக்க. போனால் இது வந்து டிஜிட்டலாக ஒரு ஆதாரம் ஆகணுன்றதுக்காக ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜையும் உனக்கு அனுப்பிச்சி விட்ருக்கா. ரூமில் வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த மெசேஜ் உனக்கு வர்ற மாதிரி அவள் செட் பண்ணியிருக்கா. இப்போ இந்த மெசேஜை பார்த்தோன்னே
இது எல்லாமே வந்து லாரா போட்ட ட்ராப் தாங்கிறது உனக்கு தெரிய வருது. அப்போ திரும்பி நீ லாராவை பார்க்குற, லாரா சொல்கிறா நம்ம இந்த பண்ண தப்பெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம போலீஸில் சரண்டர் ஆயிடலாம், இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை ஆண்ட்ரியன், நம்ம எவ்வளோ நாள் தான் வந்து பண்ண தப்போடைய ஓடிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி அவ சொல்லும்போது உனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உன்னோடைய வாழ்க்கையெல்லாம் உன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. உன்னோட பேராசை, உனக்குள்ளே இருக்கிற மிருக வெறி மறுபடியும் வந்து அந்த கட்டை எடுத்து அவளை அடித்து நீ கொன்றுற. அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. தெளிவாக பிளான் பண்ணி கொலை பண்ணுற, ஜன்னல் வழியாக தப்பிச்சு போகணும்னு பார்க்குற, ஆனால் அங்கேயும் லாக் இல்லை, உன்னால் தப்பிக்க முடியல. இப்போது அவளோட அனுப்பின மெசேஜ் வந்து உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுறன்னா, அந்த மெசேஜையும் டெலிட் பண்ணாமல் பணத்தை தூக்கி அவள் பாடி ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு கண்ணாடியில் போய் நீயே தலையடிச்சுக்கிட்டு உனக்கு வந்து இன்ஜுரி ஆன மாதிரி நீ காமிச்சுக்கிற. இப்போது அந்த பையனுடைய பாடியை வெளியெடுத்தா இந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்துடும், இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டுட்டு ஆட்ரியனை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு ஜன்னல் ஓரத்துக்கு போவான். போயிட்டு இந்த ஜன்னலில் எட்டிப்பார் அப்படின்னா ஜன்னலை பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து டேனியலோட அப்பாவான தாமஸ் வந்து அங்கே நின்றுட்டுருப்பான். ஸோ அப்போ தான் வந்து விர்ஜீனியா சொல்லுவா, அவங்க அப்பா வந்து உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், நீ தான் இதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கிற ஆள் அவன் என்ன செய்ய முடியும், அதனால் வேறு வழியே இல்லாமல் அவனும் வெயிட் பண்ணி நீ போகிற இடத்துக்கெல்லாம் கூட வந்திருக்கான். அப்படித்தான் வந்து என்னையும் மீட் பண்ண அவன் ட்ரை பண்ணான் உன் லாயர் மூலயமா. ஏன்னா அவன் உன் லாயரையும் ஃபாலோ பண்ணான், அவன் உன்னை மாட்ட வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கும் போவான். ஸோ அதனால் நீ உண்மையை ஒத்துக்கிட்டு என்கிட்ட நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் டப்புன்னு ஆட்ரியன் போய் இதோ இந்த ஃபோட்டோ தான் இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ வந்து எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணும், அவங்க அம்மா வந்து அங்கே தான் இருக்காங்கன்னு, இதுக்கு மேலே வந்து வேற என்ன சாட்சி வேணும், இந்த பையனுடைய அம்மா வந்து அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சதுன்ற ஒரு சாட்சி இருந்தால் போதுமே அப்படின்னு ஆட்ரியன் கேட்கும்போது இவன் சொல்லுவா, எப்பயுமே டீட்டெயில் ரொம்ப முக்கியம், முட்டாள் மாதிரி பேசாமல் அந்த ஃபோட்டோவை நல்லா பாரு அப்படின்னு. அந்த ஃபோட்டோ அவன் நல்லா எடுத்து பார்ப்பான். பார்த்தா என்னன்னா அது ஒரு ட்ரிக்குடு ஃபோட்டோ, அங்கே வந்து அவங்க அம்மா இருக்கவே இருக்காது, அங்கே இருக்கிறது வேற யாரோ, ஆனால் கண்ணாடியோட ரெஃப்ளெக்ஷனில் அது வேற யாரோங்கிறது தெளிவாக தெரியும். இவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விர்ஜீனியா காட்டும்போது அந்த கண்ணாடியை கையை வச்சு மறைச்சிட்டு தான் காட்டுவான். இப்போ தான் ஆட்ரியனுக்கு எல்லாமே புரிய வரும், விர்ஜீனியா ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், அவகிட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது, அப்படி மறைச்சா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் ஒத்துக்குவான். ஒத்துக்கும்போது அவள் விர்ஜீனியா என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன், ஒரு காஃபி சாப்பிட்டு வரேன், உனக்கு காஃபி வேணாலும் வாங்கிட்டு வரேன், வந்துட்டு இன்னொரு 3 ஹவர்ஸ் நம்ம வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம இந்த நைட்டு ஃபுல்லாக உட்கார வேண்டியது வரும் உன்னோடைய ட்ரையலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகும்போது ஆட்ரியன் வந்து அவளை கூப்பிட்டு மிஸ்ஸஸ் குட்மேன் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவ்வளோ இல்லை, தலையை மட்டும் ஆட்டிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி அங்கேருந்து அவள் கிளம்பி போவா. போனால் பார்த்தா வந்து இப்போ ஃபோனை எடுத்து பார்ப்பான் ஆட்ரியன்னு, அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அவன் லாயர் கால் பண்ணுவான், நான் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ வந்து அவன் நான் திரும்ப அவனை பார்த்துட்டேன், யாரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அந்த முட்டைத்தலையை வந்து கார் ஓட்டிட்டு போனான் இல்லையா அவனை நான் பார்த்துட்டேன், அவனை வந்து நம்ம சைடுக்கு நான் இழுத்துட்டேன், அவனை பணம் கொடுத்து நான் விலைக்கு வாங்கிட்டேன், நான் விர்ஜீனியா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவனை சொல்லுவான். எல்லாமே சொல்லிட்டியா அப்படின்னா, ஆமாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், விர்ஜீனியா வந்து ரொம்ப டேலண்டான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஆட்ரியன் சொல்லுவான். இதை வந்து அவன் லாயர்கிட்ட அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவே வந்து டப்புன்னு அவனுக்கு ஏதோ ஃபோனில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆனால் அவன் கால் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாது, ஏன்டா கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக யோசிப்பாங்க. ஆனால் வந்து டப்புன்னு ஆட்ரியன் வந்து அவன் சட்டையில் பார்ப்பான், பேனாலேருந்து இங்க் லீக் ஆகிட்ருக்கும், அந்த பேனாவை எடுத்து பார்த்தா அது வந்து வேறு எதுவும் இல்லை, அது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர். இப்போது ஆட்ரியன் பேசுறது எல்லாத்தையுமே மைக்கில் ஆப்போசிட் ரூம்லேருந்து தாமஸ் கேட்டுட்ருப்பான். இப்போ வந்தது யார் அப்படின்னா விர்ஜீனியா கிடையாது, எல்வீரா டேனியலோட அம்மா. அவங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி முன்னாடியே நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் விர்ஜீனியா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஆட்ரியன் கிட்ட எல்லா விதமான உண்மையும் கேட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த விஷயமெல்லாம் ஆட்ரியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய ஆரம்பிக்கும். டப்புன்னு போய் எல்லாத்தையும் எடுத்து பாப்பா அவள் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே, ஆனால் எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவன் நோட்ஸில் எழுதுனது எது கூட உருப்படியாக இருக்காது, சில ஃபைல்லாம் வந்து வெறும் எம்டி பேப்பர் தான் கொண்டு வந்து வச்சிருப்பான். இவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சதும் அவளாக தான் இருக்கும். சைன் போர்டு பேனாவை கொடுக்கும்போது தான் இவன் எடுத்து அந்த பேனாவை பேக்கெட்டில் வைக்கிறான். இது எல்லாமே அவள் பிளான் பண்ணி செஞ்சது தான். இப்போ அவன் ஜன்னலில் போய் ஆப்போசிட்டில் நின்று பார்ப்பான். பார்த்தா ஆப்போசிட் வீட்டில், ஆப்போசிட் பில்டிங்கில், அதே கண்ணாடி ஜன்னலில்
டேனியலோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் நிற்பாங்க. நிற்க நிற்க இப்போது எல்வீரா வந்து அவளோட மேக்கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கலைப்பா. கலைச்சி அவளோட லிப்ஸ்டிக்கு அவளோட கான்டாக்ட் லென்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவளோடைய ஒரிஜினல் தோற்றத்துக்கு அவள் மாறுவாள். போலீஸுக்கு தாமஸ் ஃபோன் பண்ணுவாப்புல, இங்கே ஆட்ரியனை பார்க்கறதுக்கு ஒரிஜினல் விர்ஜினியா வருவாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர்ஸ் இல்லது மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸை ட்விஸ்டோடு இருக்கிற கதைகளை நம்ம சேனலில் போடலாமாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.